ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்வின் மாம் தமிழ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய க்ளீனிங் ரொட்டீன் தான் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங் என் பையன் விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ இப்போ இருந்து நான் வீடியோ ஆரம்பிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது. என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டவுன் ஸ்பேஸ் தான். ஸோ பயங்கர குப்பை இருக்கே. இருக்குனே இந்த டவுன் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் ஒரு வீடியோ முன்னாடி ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கேன். ஆனாலும் திருப்பி கிளம்ஸி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஸோ எல்லாமே நான் வந்து எடுத்து கீழே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் இழுத்துட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில்ஸ் அந்த ட்ரேஸில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் நான்ஸ்டிக் தவா, அப்புறம் வந்து கல் தவா, அது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, பிளாஸ்டிக் பாக்ஸஸ் எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் கிடக்கு. ஸோ எல்லாமே கிளம்ஸியாக தான் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து கொஞ்சம் டஸ்ட்டாகவும் நிறையா இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கீழே இருக்க ஸ்பேஸில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அவருக்கு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பாப்பா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரோலரில் உட்கார வச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஏதாச்சும் பக்கத்தில் பிக்னிக் போகிறோம் இல்லைனா தூரமாக டூர் போகிறோம் அப்படின்னா தான் இந்த ஸ்ட்ரோலர் எடுக்கிறதே. ஸோ வீட்டில் இருக்கும்போது எடுக்கிறதே கிடையாது. கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை தள்ளிக்கிட்டே நம்ம வாக்கிங் போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே மாட்டுறது நினையாமல் இருக்கிறதுக்கும் இருக்குது. இந்த ஸ்ட்ரோலரை பற்றின டீட்டெயில்டு ரிவ்யூ கண்டிப்பாக போகிறேன். ஏற்கனவே வந்து இனியாஸ்ரீன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தியாஸ்ரீயா இனியாஸ்ரீயான்னு தெரில. அவங்க வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஸ்ட்ரோலரை பற்றி ரிவ்யூ போடுங்க, எனக்கும் ட்வின் பாப்பாஸ் இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு நினைக்கிறேன், ஸோ ட்வின்ஸ் இருக்காங்க, நீங்கள் வந்து ஸ்ட்ரோலரை பற்றி ரிவ்யூ போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் என்னால் போட முடியல. கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் ரிவ்யூ போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்வின் ஸ்ட்ரோலர். இது நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு இப்படியே நான் வந்து வேடிக்கை காமிச்சிக்கிட்டே நம்ம வந்து வாக்கிங் போகலாம். இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கேங்க அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே ஓட்டுறதுக்கெலாம். எங்கேயாச்சும் வெளியே போனோம் அப்படின்னா தான் அதை எடுத்துகிட்டு போகிறது. இப்போலாம் வந்து வெளியே போகும்போது இப்போ நடுவில் கொச்சின் போனோம் அப்போலாம் வந்து நான் எடுத்துகிட்டே போகல. அதுக்கு முன்னாடி கொடைக்கானல் போனப்போலாம் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ ரொம்ப பாப்பா குட்டியாக இருக்கும் போது வந்து உள்ளே உட்கார வச்சு நல்லா உள்ள பெட் மாதிரி செட் பண்ணி உட்கார வச்சு அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம். பட் இப்போ எடுக்கிறது இல்லை, பட் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2.5 to 3 வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. பாப்பாவுக்கு 1.5 தான், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறாங்க. ஸோ இங்கே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாடி மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். இதிலே நான் நடந்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை அப்படியே ஸ்ட்ரோலர் வச்சு தள்ளிக்கிட்டே நடக்கிறேன். கொஞ்சம் வாக்கிங் மாதிரி இன்றைக்கி தான் வந்து இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ வெளியே போகணும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து உள்ளே போய் க்ளீனிங் ஒர்க் ஆரம்பிக்கலாம். இன்னும் வந்து பயங்கர கிளம்ஸியாக இருக்குது கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ என்னென்னலாம் வந்து அந்த பேஸ்கெட் இருந்துச்சோ எல்லாத்தையும் விலக்கி எடுத்து வச்சுட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி தொடச்சி எல்லா குப்பையெல்லாம் முதல் அள்ளிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். எது இதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் வந்து நான் ஒதுக்கி வச்சிட்ருக்கேன். அந்த வெங்காயம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் ட்ரேஸ், அது எல்லாத்தையுமே எடுத்து விலக்கி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இது பாருங்கள், நைட்டு மணி எவ்வளோ ஆயிடுச்சுன்னா ஒன்றும் துணி வேறு மடிக்கணும். ஸோ அப்படியே நான் போட்டுட்டு போதும், நாளைக்கு பார்த்துக்கலான்னு போய் படுத்துட்டேன். மணி வந்து 1:20. ஸோ ஒரே நாள் எடுத்த வீடியோ கிடையாதுங்க இது, பாருங்கள் அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேஸ்கெட்லாம் எடுத்து நான் கரெக்டாக எல்லாத்தையும் செட் பண்ணி டிஷ்யூலாம் போட்டு வச்சுட்டு எது இதெல்லாம் தேவை, எது இதெல்லாம் நல்ல வெங்காயம், நல்ல பூண்டு, நல்ல இஞ்சி அதெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சு எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். கிச்சன் அப்படியே போட்டு போய் படுத்துட்டேங்க. அந்தளவு பயங்கர டயர்டாயிருச்சு மொதல் நாள் அப்படின்றனால. நம்ம வேலையே நமக்கு பயங்கரமாக இருக்கும், இதோட நான் வாக்கிங்கும் போனோன்னே பயங்கர டயர்டாயிருச்சு. ஸோ இன்னமேலாச்சும் ரொம்ப உடம்பை குறைக்கணும் அப்படின்றதில் வந்து டயட் கான்ஷியஸாக இருக்கேன். ஸோ நிறையா வந்து நடக்கணும், டயட்டீஷியஸ் ஃபுட்டாக எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கேன். ஸோ அதை பற்றி நான் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நடுவில் நான் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ ரொம்ப நான் வந்து ஓவர் வெயிட்டாக தான் இருக்கேன். ஸோ எவ்வளோ வெயிட் நான் இப்போ ரொம்ப குண்டாக இருக்கேன் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே விலக்கி கீழே பாருங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணிட்டேன்னு. நல்லா பர்ஃபெக்ட் க்ளீன் பண்ணியாச்சு கீழே. ஸோ இப்போ நீட்டாக இருக்க இந்த டவுன் ஸ்பேஸில் வந்து நம்ம நல்லா கூட்டி தொடச்சி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீஷோவில் இப்போ ஆர்டர் பண்ணி ஒரு லைனர் வாங்கியிருந்தேன். அது நான் ஏற்கனவே ஒரு ப்ளாகில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இதுதான் அந்த லைனர். ஸோ இதை வந்து நான் கீழே வந்து விரித்து வச்சுருக்கேன். இதே ஷேப்புக்கு தாங்க வந்துச்சு, நல்லா நமக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதனால் ஒரு சைடு அப்படியே மடித்து விட்ருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தொடச்சிட்டு காட்டினேன் கேமராலாம். அப்பப்போ பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டும் போதெல்லாம் நம்ம மொபைல் தாங்க தேவைப்படும். ரைம்ஸ் காட்டிக்கிட்டு எவ்வளோ நாள் தான் நம்ம வெளியே எடுத்துகிட்டு ஊற்றிக்கிட்டு போய் அங்கிட்டு இங்கிட்டு வேடிக்கை காட்டெலாம் ஊட்ட முடியும். சில நேரம் வந்து டிவி போட்டுடலாம், சில நேரம் லேப்டாப் போட்டுடலாம், ஆனால் சில நேரம் வந்து மொபைல் காமிச்சிக்கிட்டே வந்து ஊட்டுற மாதிரி இருக்குது அப்படின்றனால கொஞ்சம் வந்து நம்ம மொபைலை வந்து அப்பப்போ அழுக்காக்கிடுவாங்க. ஸோ தொடச்சிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனர் வந்து அப்படியே வாங்கிட்டு அப்படியே ஓரமாக போட்டாச்சு. ஸோ லைட்டாக கொஞ்சம் கசங்கியிருக்கு. இந்த கார்னரில் பாருங்கள் மடித்து விட்ருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்டீல் பாக்ஸில் மாற்றிருக்கேன், ஸ்டீல் கண்டெய்னரில். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வாளியும் ஸ்டீலாக மாற்றணும், இந்த பேஸ்கெட்லாம் ஸ்டீலில் மாற்றணும், அதெல்லாம் ஃபியூச்சர் இதில் பண்ணுவோம். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், கொஞ்சம் க்ளீனிங் பண்ணிட்டு வெளியே வந்து நாங்கள் டின்னர் போயிட்டோம்.
ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு ரிசார்ட் தான் இது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே விலாகில் இந்த ரிசார்ட் போயிருப்போம், டைகோன் ரிசார்ட்னு சொல்லிட்டு இங்கே ஆண்டிப்பட்டியில் இருக்குங்க. ஸோ அடிக்கடி இந்த ரிசார்ட் போவோம். அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நெய்பர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன், பையனை வச்சு சும்மா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு. ஸோ அன்றைக்கி நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தெல்லாம் விலக்கி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலை மட்டும் முடிச்சுட்டு போய் படுத்தாச்சு. ஸோ பாப்பாவோட பால் பாட்டில்லாம் எடுத்து விளக்கிட்டு அவங்களுக்கு வந்து பால்லாம் காய்ச்சி எடுத்து, நான் எப்பயுமே வந்து நைட் ரொட்டீனில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். பால் எப்போயுமே நான் காய்ச்சி எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போய் வச்சுக்குவோம். ஸோ அது ஏசி நம்ம போடுறதுனால பால் ரொம்ப வந்து ஜில்லுன்னு ஆயிரும். நம்ம ஜில்லுன்னு பால் அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து சளி பிடிக்கும் அப்படின்றதுனால ஒரு ஃப்ளாஸ்கில் எப்போயுமே நான் சுடுதண்ணி எடுத்துக்குவேன். அந்த பால் நம்ம வந்து பால் பாட்டிலில் ஊற்றிட்டு பேலன்ஸ் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றமா பால் நான் கெட்டியாக காய்ச்சி எடுத்துக்குவேன். இப்போ கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரெகுலர் ரொட்டீனும் ஓடிட்டுருக்கு. ஏன்னா மொதல் நாள் வந்து நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணோம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். நீட்டாகிடுச்சு பாருங்கள் டவுன் ஸ்பேஸ். ஆனால் மேலே பாருங்கள் திருப்பி எவ்வளோ கிளம்ஸியாக இருக்குன்னு. இன்னும் மேலே ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரெகுலர் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும், சமையல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கிறனால ரெண்டு அதாவது ஒர்க் வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு கவுண்டர் டாப் டவுன் ஸ்பேஸ் க்ளீன் பண்ணாலும் கவுண்டர் டாப் வந்து திருப்பி கிளம்ஸி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி வேலை மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா சமையல் வேலை எதுவும் பண்ணாமல் வெளியே வாங்கி சாப்பிட்றது ரொம்பவே பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து கிட்ஸ்லாம் வச்சுட்டுருக்கனால வெளியே வாங்கி சாப்பிட்டோன்னா அந்தளவு வந்து அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்காது, வயிற்றுக்கு சேராது அப்படின்றனால நான் வந்து அப்படியே சமைச்சிடுறது. ஸோ இப்போ வந்து ஓரளவு நான் வந்து பாத்திரத்தை எல்லாத்தையுமே விலக்கி போட்டேன். இங்கே வந்து பாலும் காய்ச்சியாச்சு, இதை எடுத்துகிட்டு நம்ம போய் உள்ளே வச்சுட்டு வந்துடலாம். பாலை இந்த ஸ்பேஸை வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணணும். ஒரு சைடு கவுண்டர் டாப் க்ளீன் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ இந்த சைடு கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக நம்ம வந்து மிஸ்டர் மசில் அடித்து க்ளீன் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் மசில் தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது, நம்ம வந்து சில நேரம்லாம் வந்து ஹாட் வாட்டரில் பேக்கிங் சோடா கலந்து அது மட்டும் யூஸ் பண்ணுவேன். சில நேரம் லெமன் ஜூஸ், அதான் லெமன் இருக்குல்ல, அதை பிழிஞ்சு பேக்கிங் சோடா கலந்து அதை நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ என்ன கிடைக்குதோ இன்றைக்கி வந்து மிஸ்டர் மசில் இருந்துச்சுன்னா அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி விட்டு தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்ட் நீட்டாயிரும். ஸோ அவ்வளோதாங்க, நல்லா தேய்ச்சி விட்டுட்ருக்கேன். இதை தொடச்சோடனே பாருங்கள் நல்லா பளபளப்பாக இருக்கும். நம்ம நார்மல் வாட்டரில் துடைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் லிக்விட் எடுத்து துடைக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி சிஃப்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் நான் வந்து தொடச்சி எடுத்துகிட்டு கவுண்டர் டாப் எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரியான லிக்விட்ஸ் வந்து ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணி இது பண்ணுவீங்களா, இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ரெடிமேடாக வாங்கிடுவீங்களா அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நம்ம இப்போ தொடச்சி எடுத்துடலாம், தேய்ச்சி விட்டாச்சு கவுண்டர் டாப்பை. அதே மாதிரி சிங்க் ஏரியாவும் ரெகுலராக நம்ம வந்து துடைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கருப்பாம்பூச்சி தொல்லைலாம் இருக்காது. அதே மாதிரி சிங்க் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா பெரிய கரையாயிரும். ஸோ ரொம்ப டீப் க்ளீன் பண்ணுறது கஷ்டம்னா ரெகுலராகவே நைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சிங்க் ஏரியாவை வந்து நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெயினர் வந்து பார்த்திங்கன்னா மீஷோலேயே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டஸ்ட் எல்லாத்தையுமே நான் அதுக்கு தனியாக ஒரு பேக்கில் போட்டு வச்சுருக்கேன், டஸ்ட்பினில் வந்து நான் அதில் போட்டுருவேன். ஸோ இந்த ஸ்ட்ரெயினர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இது மீஷோவில் வந்து அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மைக்ரோஃபைபர் கிளாத் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக தொடச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம கவுண்டர் டாப் வந்து பளபளப்பாக ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக ரொம்ப க்ளீனாலாம் பண்ணல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா வேலை இருந்தே தான் இருந்துச்சு. இந்த டவுன் ஸ்பேஸ் க்ளீனிங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ரெண்டு நாள் இழுத்துருச்சு. ஸோ நம்ம மட்டும் வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். ஸோ கிட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ரெகுலர் ஒர்க் ரொட்டீன்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்து இந்த கவுண்டர் டாப் டவுன் ஸ்பேஸ் க்ளீனிங் ஒரு ரூம் எடுத்துக்கோங்க, நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஒரு வார்ட்ரோப் க்ளீன் பண்ணுறதுனாலும் கஷ்டம். ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைம் வேணும். ஸோ நடுவில் கிட்ஸ் வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணுறாங்க, பேசிகிட்டே இருக்காங்க, அவங்கள பார்க்க வேண்டிய சூழ்நிலைலாம் வருது அப்படின்னும் போது கண்டிப்பாக கிட்ஸ் தான் முக்கியம். ஸோ கிட்ஸை பார்த்துக்கிட்டே வந்து மற்ற ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு நாள் கண்டிப்பாக ஆயிரும். ஸோ பொதுவாகவே நம்ம வந்து ஸ்லோவாகவே வேலை பார்த்துக்கலாமா, ஏன் அவசரமாக கிடக்கணும் எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்றனால இந்த வாட்டி நான் கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டவுன் ஸ்பேஸை வந்து கடகடன்னெலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்கல, ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டேன். ஸோ வெயிட் பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ரொம்பவே வந்து பரபரப்பாக வேலை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வேலை பார்த்த மாதிரி இருக்கும், ரொம்ப டயர்டாகவும் ஆயிரும் அப்படின்றனால இந்த வாட்டி ரொம்ப வந்து நான் ஸ்லோவாகவே வேலை பார்த்துக்கிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கவரில் வந்து மருதாணி இலை இருக்குது. ஸோ அந்த மருதாணி வைக்கிறதுக்காக மருதாணி இலை பறிச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது இருக்குது.
மிக்ஸி வச்சுருக்கேன், அப்புறம் வந்து முட்டை இருக்குது மேலே கவுண்டர் டாப் மேலே, ஸோ அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். உடனே ஃப்ரிட்ஜு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஸோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதெல்லாம் எடுத்து வைக்கணும். இப்போ பால் எடுத்து வச்சாச்சு, பால் கொஞ்சம் ஆறட்டும், மூடி ரூம்குள்ளே போய் வச்சிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம ஸ்டீம் பண்ண இதெல்லாம் இருக்குது, ஸோ இதையும் எடுத்து விளக்க போட்டு சாதம் பானையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதம் இருக்குது, ஸோ அதிலையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருவோம், பழைய சாதம் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், பால் வந்து நம்ம காய்ச்சி எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் வந்து பால் பாட்டில் எல்லாமே நான் ரெடியாக வச்சுருக்கேன், எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் எடுத்துகிட்டு போய் நம்ம ரூமுக்குள்ளே வச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப வந்து க்ளீன் பண்ணி டீப் க்ளீன்லாம் பண்ணல, ஓரளவு க்ளீன் பண்ணியிருக்கேன். நான் டீப் க்ளீன் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக நீட் பண்ணிட்டு அந்த கவுண்டர் டாப்பையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ என்னோடய கவுண்டர் டாப் ஓரளவு நீட்டாக இருக்குது பாருங்கள், பாத்திரம் விளக்குனது எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். கவுண்டர் டாப் ஸ்பேஸும் நீட்டாக இருக்குது, கவுண்டர் டாப் கீழே இருக்கக்கூடிய அந்த டவுன் ஸ்பேஸும் ரொம்பவே அழகாக நீட்டாகிடுச்சு. ஸோ ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட். ஸோ இப்போ போய் நான் ஹாப்பியாக தூங்குறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட் லேட் நைட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் போய் தூங்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஸோ குட்டீஸ் எல்லாம் தூங்கிட்டாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கெல்லாம் நம்ம தூங்க வந்தாச்சு. சில நேரம்லாம் பார்த்திங்கன்னா 1 மணி 2 மணி வரைக்கும்லாம் வேலை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம 11 மணிக்கெல்லாம் தூங்க வந்துட்டோம். ஸோ வேலை நமக்கு வந்து முடிச்சாச்சு. இதே மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி கிச்சனை நீட்டாகவே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அதே நான் எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு அடுத்தடுத்த வ்ளாக்ஸில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை தேடி வரும். எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறையா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் வந்து நிறையா வளரிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நைட் டைம் நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் மேக்கோவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ டயர்டாகி நான் தூங்க போகிற டைமில் உங்களுக்கு வாய்ஸ் மேக்கோவர் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றனால நானே நிறைய இடத்துல இந்த வாட்டி வளரிருக்கேன்னு தான் சொல்லணும். நிறைய வாட்டி மிஸ்டர் மசலுக்கு மஸ்டர் மஸ்டர்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் இந்த வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் ரொம்ப கிளியராக நீட்டாக வந்து கொஞ்சம் காலையிலேயே வாய்ஸ் மேக்கோவர் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்னோட கிச்சன் வந்து இப்படி தான் நீட்டாக இருக்குது, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா க்ளீனிங் ரொட்டீன்ஸ் அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோலாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.